Hi students, good evening. Hi Nithyashree. Hi, எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க? ஒரு ஹாய் போடுங்க பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல. ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? ஹாய் நலேந்திரன், ஹாய். எஸ், எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்கப்பா? சோ எனக்கு தெரிய வைங்க. Yes, all foods time. Hi, hi. So, நேத்து promise பண்ண பாரி எத்தனை பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? Tell me that. நேத்து நான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கும் நான் லைவ் வருவேன், நீங்க போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் அதை பண்ணீங்க? Yes, I hope Nithyashree, Nalendran, All Foods Time எல்லாருமே வந்து நேத்து வரல. You are new to the class. இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நேத்து கிளாஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதையும் போய் பாருங்க. ஸோ அதில் தான் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்தெந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் வரப்போகுது, எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாம் நேத்து வரலை அப்படின்னா என்ன பண்ணணும், மறக்காம போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துடணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ லைவ்ல இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை. மேத்ஸ் லைவ் போயிட்டு இருக்குப்பா சுரேஷ். பானு மேம் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்க்கு எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்க்கு சிவசங்கரி மேம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த 2 லைவ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 11th and 12th 2 பேருக்குமே வந்து மேக்ஸ் லைவ் போயிட்டு இருக்குப்பா. எஸ், லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல எனக்கு வந்து சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி அண்ட் பாட்னி 2மே சேர்த்து நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து சென்டம் வாங்கணும் இல்லை 90 above வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, அதை சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், how many of you are aiming to get சென்டம் or 90 above marks? Okay, simply something very good. ஸோ வேற யாருக்கும் அந்த ஆசை இல்லையா, சென்டம் வாங்கணும்னு ஆசை இல்லையா? என்ன மேம் இப்பதான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதுல எப்படி சென்டம் வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் எதுவுமே நான் தொடல, இப்பதான் ஸ்டார்டே பண்ண போறேன். ஹாய் பிரிதேஷ், மிர்ஷாத், சந்தோஷ். ஓகே, மீன் சொல்றீங்க இனிமேதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இப்பதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2-3 மார்க்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இந்த செஷன்ல நம்ம பாத்துருவோம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா உடனே போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு நாள்ல ஃபுல்லா நேத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸோட டிஸ்கஷன் இருந்தது. அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாளைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிருங்க. ஸோ தட் நீங்க ஒரு ஹாஃப் விஷயம் முடிச்ச மாதிரி இருக்கும். தென் யூ கேன் கோ ஃபார் யோர் 1 mark revision நாளைக்கு ஈவினிங்க்கு மேல. ஓகேவா? சோ நாளைக்கு 6 or 6:30க்குள்ள இந்த 2 marks 3 marks 5 marks கதை எல்லா சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் ஓபன் யோர் புக் ஃபார் 1 mark ரிவிஷன். புக் பேக்கை மறக்காம படிச்சிருங்க. ஸோ அதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரிவிஷன் ஓவர். அண்ட் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம் இருக்க போகுது இல்லையா? அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் மண்டே வந்து நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க ஃபுல்லாவே. ஓகே, ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணலையோ அது எல்லாமே படிச்சுட்டு லாஸ்டா வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அண்ட் தென் கோ இன் டு தி எக்ஸாம் ஹால். ஓகேவா? ஓகே, சோ எத்தனை பேர் லைவ் இருக்கீங்க இப்பவே வந்து லைக் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை. exam morning session ah அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ணனும்னா நம்ம நாளைக்கு ஈவினிங் குள்ளே வந்து 2-3 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிட்டு 1 மார்க்கும் படிச்சிட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க and morning early morning எந்திரச்சு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுங்க ஓகேவா சோ இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான மார்க்ஸ் நம்மனால ஸ்கோர் பண்ண முடியும் கிளியர் லைக் பண்ணீங்களா வீடியோவை இன்னும் 10 பேர் லைக் பண்ணலையே அப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேணாமா Yes, in the video like panunga, then I will start the class. Okay. In the video like panna mattum ungalku vande idukku mela pure science ku naanga content pandrom appadina ungalku vanda notification varanum illaya eppa varum appdin pathina indha mari videos neenga like பண்ணும்போது and indha videos la ungaloda friends ku neenga share பண்ணும்போது mattum ungalku varum illa appadina vande indha notification eduvume ungalku varadu so theriyave theriyadu okay va naanga pannalume ungalku theriyadu so enna pananum appadina indha mari videos ella like pannite irukanum endha alavukku neenga videos like what kind of videos are you liking அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சஜஷன்ஸ் எல்லாமே காட்டும் எஜுகேஷன் வீடியோஸ் லைக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே காட்டும் நீ காமெடி வீடியோஸ் அதுக்கெல்லாம் லைக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா கடைசி வரைக்கும் எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸே காட்டாது உங்களால படிக்கவும் முடியாது காமெடி வீடியோஸ் தான் திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்கும் கிளியரா So, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா I'll tell you what are the important 2 marks and 3 marks question both 12th standard and 11th standard க்கு first வந்து நான் 12th standard start பண்றேன் pure science students of 12th standard so இந்த important questions பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு important ஆன ஃபார்முலா நான் சொல்ல போறேன் பயாலஜில என்ன ஃபார்முலா இருக்க போகுது அப்படிን பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் you have to follow this formula to get maximum marks என்ன ஃபார்முலாவா இருக்க போகுது read revise repeat so read அப்படிங்கிறது என்ன first time நீங்க அப்பதான் வந்து படிச்சிட்டு இருக்க போறீங்க அப்படினா அது read ஓகேவா next you will understand the concept and then you will study the thing and then you are going to revise that ஓகேவா revise அப்படிங்கிறது என்னது already நான் படிச்சிட்டேன் once நான் glance பார்க்கறேன் அப்படிங்கிறது revise next you have to repeat these two process so சும்மா நீங்க வந்து ஏதாச்சும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இல்லையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களால ரீகால் பண்ண முடியுதா நேத்து காலையில என்ன படிச்சோம் ஏதோ ஒரு क्वेश्चन எடுத்து யோசிச்சு பாருங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா இன் கேஸ் ஞாபகம் இல்ல அப்படினா அப்பவே புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க படிச்சிட்டு then ரீகால் பண்ணிட்டே இருங்க அந்த மாதிரி போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஈஸியா மார்க்ஸ் வாங்க முடியும் ஓகேவா சோ ரீட் ரிவைஸ் ரிபீட் இந்த ஃபார்முலா யாருக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் யாருக்கெல்லாம் முன்னாடி தெரியும் சோ தெரிஞ்சது அப்படினா ஒரு ஹார்ட் எமோஜி போடுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல இல்ல இப்பதான் புதுசா தெரிஞ்சிருக்கீங்க அப்படினா தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம் எஸ் இந்த ஆர் 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 ஃபார்முலா யாருக்கெல்லாம் முன்னாடி தெரியுமோ ஒரு ஹார்ட் எமோஜி போடுங்க and இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் அப்படினு நினைக்கிறவங்க எனக்கு ஒரு தம்ஸ் அப் சைன் போடுங்க Very good. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா யாழினியன் சார் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு இல்லையா சோ நிறைய வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க சோ யாழினியன் சார் சொன்ன ஃபார்முலா தான் இது சோ இத மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க ஓகேவா சோ ஃபாலோ பண்ணாலே ஈஸியா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் வைஸ் क्वेश्चंस இங்க வந்து இருக்கு and என்னென்ன क्वेश्चंस உங்களுக்கு previous yearல கேட்டிருக்காங்க சோ பாருங்க இங்க May 22 March 22 ல எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா சோ இது எல்லாமே ஈஸியா நீங்க வெச்சு படிச்சாலே எது வந்து இந்த தடவை கேட்பாங்க அப்படிங்கிறது ஈஸியா கெஸ் பண்ணிரலாம் ஓகேவா 2 marks and 3 marks எல்லாமே இருக்கு rapid revision போடுங்க for 12th தனியா படிக்க போர் அடிக்குது நீங்க சொல்லி கொடுத்து படிச்சா ஜாலியா இருக்கு எஸ் அதுக்காக தான் இப்போ லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க எந்த ஸ்டூடண்டா இருந்தாலும் பரவாயில்லை சோ நீங்க மேக்ஸ் ஸ்டூடண்டா இல்ல பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்டா தண்டர் டிராகன் கேமிங் எஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடண்ட் யூ ஆர் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சோ சாப்டர் 2ல இந்த क्वेश्चंस எல்லாமே இருக்கு Pure science. Okay. So, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இல்லையா அண்ட் நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் கொடுங்க நான் போய் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க சோ எத்தனை பேருக்கு வந்து கிளாஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோ அவங்க எல்லாம் வந்து காமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் இருந்து நம்ம கிளாஸ்லயே எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் ஓகேவா பட் நிறைய பேர் வந்து லைக் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேவா So, யாருக்கெல்லாம் வந்து கிளாஸ்லயே அந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ ஒரு காமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகே. So chapter 2 ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் இருக்கு. In August 21 ல இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டிருக்காங்க. Structure of human ovum. So இதெல்லாம் மறக்காம படிச்சிருங்க. Human sperm ஓட diagram, human ovum ஓட diagram and structure of uterus ஓட இது and இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. So இங்க பாருங்க semen ஓட composition கேட்டிருக்காங்க May 22 ல. So இதெல்லாம் மறக்காம படிச்சிருங்க. So yes, 5 marks வந்து பாத்தீங்கன்னா 2022 ல structure of human uterus with diagram சொன்னீனா சோ அது வந்து கேட்டிருக்காங்க. So இப்ப chapter 3 ல பாத்தீங்க அப்படினா you have all these important questions and இதல வந்து March 22 May 22 ல கேட்ட questions எல்லாமே கூட இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். And chapter 4 ல பாத்தீங்க அப்படினா you have all these questions. ABO blood grouping எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளா தான் பா இருக்க போகுது. அது RH factor எல்லாமே சோ இதெல்லாம் மறக்காம படிச்சிருங்க. And venous hypothesis and Down syndrome, Turner syndrome இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस இதையும் சேர்த்து மறக்காம படிச்சிருங்க. இந்த erythroblastosis fetalis ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியறதே கிடையாது. பட் இதையும் மறக்காம படிச்சிருங்க. ஒண்ணுமே கிடையாதுப்பா. So a mother and fetus ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே RH டைப்பா இருக்கணும். So positive இருக்கணும் இல்ல negative இருக்கணும். When there is a mismatch அங்க வரதா erythroblastosis fetalis அப்படினு சொல்றது. So இதனால அனீமியா கூட வரலாம் சிவியரா அந்த fetusக்கு. So this is what is erythroblastosis fetalis. Okay வா. Next இப்ப chapter 5 ல பாத்தீங்க அப்படினா எல்லாமே ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான். And DNA fingerprinting and its steps involved அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சிருங்க. Hershey's experiment, Messelson and Santosh experiment எல்லாமே டயகிராம் மட்டும் ஞாபகம் வெச்சுங்க. So அந்த டயகிராம் வெச்சே ஈஸியா வந்து நம்ம ஸ்டோரியை அட்டெண்ட் பண்ணிரலாம். Okay வா. DNA replication இது எல்லாமே வந்து actually diagrammatic based questions. DNA fingerprinting நீங்க கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மத்த எல்லாமே வந்து diagram based questions. Experiments எல்லாம் மறக்காம படிச்சிடுங்க. Diagram ரொம்ப ரொம்ப important. ஓகேவா? Okay to admin. So next time இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா important questions சொல்லிட்டு questions வந்து explain பண்ணவும் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? Tamil medium questions include பண்ணிருக்கும்பா. உங்களுக்கு லாஸ்ட்ல PDF ஓட லாஸ்ட்ல இருக்கு. So compulsory questions எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படினு கேட்டிங்கனா compulsory questions either வந்து உங்களுக்கு pictures கேட்பாங்க இல்லனா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் கேட்பாங்க. So diagrams நல்லா பாத்துருங்க and basic conceptsல கொஞ்சம் தரவா இருங்க. எந்த சாப்டருமே வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அங்கங்க தொட்டாது வைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு compulsory questions எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? So அதெல்லாம் மறக்காம அட்டெண்ட் பண்ணிருங்க. And compulsory questions ஏதாச்சும் இருக்கு அப்படினா அதையும் நான் வந்து சைடுல மென்ஷன் பண்றேன். அதுவுமே வந்து பார்த்து மறக்காம படிச்சிடுங்க. 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து ஸ்ராவணி மேம் போடுவாங்கப்பா. 11th கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க இல்லையா? லீவே இல்ல அப்படினா சோ அந்த வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. இன் கேஸ் நீங்க பார்க்கல அப்படினா பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க தமிழ் क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படினா அந்த வீடியோவோட லாஸ்ட்ல அட்டாச் ஆயிருக்குப்பா. ஓகேவா? Yes. So chapter 6 ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கு. மறக்காம படிச்சிடுங்க. And இதல பாத்தீங்கன்னா Hardy-Weinberg principle and assumption ரொம்ப இம்பார்ட்டன்ட். And mutation theory, Darwin's theory, Lamarck's theory இது எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆகற ஒரு டம்ஸ். பட் இது கன்ஃபியூஸ் ஆகாம நல்லா தெளிவா படிச்சிடுங்க. Next chapter 7 and 8. ஏன் வந்து 7 and 8 ஒண்ணா கொடுத்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோஸ்வாலஜி people இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே ஒரே chapter தான். பட் உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. immunology and health and diseases அப்படினு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இதல பாத்தீங்க அப்படினா yes immunoglobulin ஓட structure ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பா. antigen antibody difference நல்லா படிச்சிடுங்க. And yes, structure of immunoglobulin ரொம்ப important. Structure of HIV is also ரொம்ப important. இதே நாமே மறக்காம படிச்சிடுங்க. ஓகேவா? சோ chapter 9 ல important questions இங்க இருக்கு. And chapter 10 ல important questions இங்க இருக்கு. And chapter 10 ல கொஞ்சம் questions அதிகமாவே இருக்கு because it is high weighted chapters. So இத மறக்காம படிச்சிடுங்க. Chapter 11 and chapter 12 biodiversity. ஓகேவா? சோ chapter 13 environmental issues ல கொஞ்சம் வந்து யூட்ரிஃபிகேஷன் அண்ட் e-waste மட்டும் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் மற்ற கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். இதையும் சேர்ந்து படிச்சிருங்க. கிளியர்? இப்போ அது இல்லாம சாப்டர் 2, 5, 11 என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதை இங்க பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் கம்பல்சரி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அதுவும் வந்து இங்க மென்ஷன் ஆயிருக்கு. இதுவும் மறக்காம நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? 11th standard biology ku na idukku mele dhaan pa solla poren to admin okay va kindly wait na ipo sollitirukku vandu 12th standard pure science ku zoology na sollitirukken okay va ek edit 12th max kana live vandu Shivasankari ma'am edutittirukanga pa please go and join in that live okay super I am 7111 in ff kandipa potrala idukku mele rapid revision okay va PDF வந்து இந்த லைவ் முடிஞ்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ்ல அவேலபிளா இருக்கும் ஓகே கம்பல்சரி क्वेश्चंस எல்லாமே இருக்கு ஆகஸ்ட் 2021 சப்ளிமெண்டரி எக்ஸாம் வெச்சப்போ என்னென்ன 2 மார்க்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதும் 3 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதும் இங்க இன்க்ளூட் ஆயிருக்கு சோ யூ கேன் see ஆகஸ்ட் 21 ல chapter wise என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறதும் இதுல இருக்கு சோ ரிபீட்டடா பாத்தீங்க அப்படினா ஒரே chapterல இருந்து தான் 5 மார்க்ஸ் எல்லாம் ரிபீட்டடா கேட்டே இருக்காங்க சோ அது வந்து அந்த மாதிரி chapters பார்த்து பார்த்து படிச்சிடுங்க அத வந்து நெக்லெக்ட்டே பண்ணாதீங்க எந்த காரணத்தை கொண்டும் because last 2 years ஆ வந்து கிட்டத்தட்ட சேம் chaptersல இருந்து வந்து repeat ஆயிருக்க questions எல்லாமே next time management நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் time management எத்தனை பேருக்கு இன்னுமே பழகல எஸ் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து நான் ரொம்ப நீட்டா எழுதுறேன் லாஸ்ட்ல வந்து எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணாம விட்டுட்டு வந்தறேன் இல்லனா சும்மா கடனைக்கே அட்டெண்ட் பண்ணி ஒரு 2 லைன் எழுதிட்டு வரேன் இல்லனா வந்து கிறுக்கி வெச்சிட்டு வரேன் எத்தனை பேர் இன்னும் இத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க Well, zoology important questions PDF link solunga ma'am Tamil medium kandipa Subisha solren yes rocking eyes yes அந்த problem இருக்கு வேற எத்தனை பேருக்கு பா இந்த problem இருக்கு time management எனக்கு இன்னும் சரியாவே வரல அப்படிங்கறவங்க எத்தனை பேர் share on okay so இப்போ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா In the half yearly la first time ninga full portion elda poringa illaya so idukapra fullave full portion da varapogudhu but this is your first time and iduvaraikku ninga in the half portion and quarter portion eldumbodhe in the time management innu varala appadina full portion ku innume ungalku struggle பண்ணுவீங்க so enna pananum onnume theriyadu okay onnume prachna illa pa so ungalku help pandradhukaga da naanga irukom illaya so time management eppadi pannanum over question ku evlo time allot pannanum abingiradhu vandu inga irukku so 1 marks vandu ungalku totally 15 marks illaya so adukku 15 minutes edukonga actually aduve adhigam dhaan or 5 minutes la neenga eludiralam nalla tharava padichirninga ella question kana answer ume therinjirukku abina or 5 to 7 minutes la ellame eludiralam illanalum onnume prachana kedaiyadhu 15 minutes edukonga 1 minute per question okay va 2 marks you are going to attend 6 questions out of 9 இல்லையா சோ அதுக்கு ஒரு 30 minutes எடுத்துக்கோங்க ஒரு क्वेश्चनக்கு ஒரு 5 minutes அப்படிங்கறதே வந்து ரொம்ப அதிகமான டைம் தான் பட் ஸ்டில் ஓகே சோ 3 marks அப்படினு பாக்கும்போது அதுவும் 9 questions கொடுத்திருப்பாங்க அதுல 6 questions அட்டெண்ட் பண்ண போறீங்க and 2 marksல வந்து क्वेश्चन நம்பர் 24 கம்பல்சரியா இருக்கும் இல்லையா I hope and 3 marksல வந்து 33 क्वेश्चन வந்து கம்பல்சரியா இருக்கும் சோ இதெல்லாத்தையுமே தாண்டி நீங்க 5 questions வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ 3 marksக்கு நீங்க 45 minutes எடுத்துக்கோங்க ஓகேவா தென் பாத்தீங்க அப்படினா 5 மார்க்ஸ்க்கு you are going to attend 5 marks இல்ல வந்து 10 marks கொடுத்திருப்பாங்க either or choiceல இருக்க போகுது இல்லையா சோ இது என்னென்ன chapterல இருந்து கேட்டிருக்காங்க past 2 years அப்படிங்கறதும் நேத்து லைவ்ல நம்ம சொல்லிருந்தோம் in case நீங்க பார்க்கல அப்படினா அது பாத்துங்க சோ இந்த 5 marksக்கு நீங்க 90 minutes எடுத்துக்கலாம் that is 1.5 hour எடுத்துக்கலாம் சோ அந்த 5 marks இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப வந்து dragging time தான் but still உங்களுக்கு அதிகமான டைம் தான் இது ஓகே லாஸ்ட் 15 மினிட்ஸ் தயவு செஞ்சு பெண்ணை தொடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் இதுதான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க பெண்ணை தொட்டீங்க அப்படினாலே அவ்வளவுதான் காலி அப்படினு வெச்சுக்கோங்க சோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க எதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும் क्वेश्चन नंबर கரெக்ட்டா போட்டுருக்கீங்களா டயகிராம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கீங்களா கரெக்ட்டா லேபிள் பண்ணிருக்கீங்களா சோ क्वेश्चन நம்பர்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க சப் டிவிஷன் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க பார்ட் செக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க இதெல்லாம் ஒரு 5 minutes or 10 minutes எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இருக்க ரிமைனிங் டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா you just underline the important words ஓகேவா பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பா சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேजेस இருக்கு இல்லையா that is 1 marks and 2 marksல ஒரு ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चंस பாத்தீங்க அப்படி நல்ல கான்ஃபிடெண்டா இருக்க क्वेश्चन எழுதுங்க அதுக்காக ஷஃபிள் பண்ணி எழுதவேனா ஓகேவா ஒரே செக்ஷனுக்குள்ள you can shuffle ஓகே இப்போ 2 மார்க்ஸ் அப்படினா வந்து 90th क्वेश्चन எனக்கு தெரியல சோ 21st எழுதிட்டு அதுக்கு அப்புறமா 19 எழுதுறேன் அப்படினா இட் இஸ் ஃபைன் ஆனா 2 மார்க்ஸ் ஃபுல்லாவே முடிச்சிட்டு ஒரு 2 மார்க்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் லாஸ்ட்ல நான் திரும்ப 2 மார்க்ஸ் பிச்சு எழுத போறேன் அப்படினா அது நீங்க பண்ணவே கூடாது ஓகேவா ஒரே செக்ஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா முடிச்சிட்டு தான் 3 மார்க்ஸ் செக்ஷன் போகணும் இதுக்குள்ள நீங்க கான்ஃபிடெண்டா இருக்க क्वेश्चन ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க கொஞ்சம் எனக்கு மிஸ்டேக் ஆகும் அப்படி நினைக்கிறதெல்லாம் லாஸ்ட்ல எழுதிக்கோங்க ஏனா ஃபர்ஸ்ட் 2 பேजेस பாக்கும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரஷன் வந்தா மட்டும் தான் உங்களோட பேப்பரை அந்த அளவுக்கு நோண்டி பார்க்க மாட்டீங்க மாட்டாங்க. So first two pages la 1 marks la நிறைய mistake பண்ணிருக்கீங்க. First 2 2 marks or 3 2 marks la வந்து அதிகமான mistakes இருக்கு அப்படினா உங்களோட பேப்பரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆவது உங்களோட பேப்பருக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்லா தேடி மிஸ்டேக்ஸை தேடி கரெக்ஷன் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? லாஸ்ட் 15 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ yes, you can study whatever we give. So அதுவே போதும். இப்போ வரைக்கும் நீங்க ஸ்டார்ட்டே பண்ணல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா it is more than enough for you. ஓகேவா? இப்போ இருக்க டைமுக்கு நம்மனால இவ்வளவு தான் படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கம்மியான டைம் தான் இருக்கு இல்லையா? சோ இத படிச்சாலே போதும். ஓகே, பயப்படவே வேணாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த क्वेश्चंस ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகே, சோ 11th ஸ்டாண்டர்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ 11th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் படிக்கிறதெல்லாம் படிச்சிருவேன், ஆனா எனக்கு எக்ஸாம் ஹால்க்குள்ள போனா மட்டும் மறந்துருது. அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல சுபிக்ஷா. சோ நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் மறக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுறீங்க இல்லையா? சோ கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷிவராக ஆரம்பிச்சிருது, இல்ல கோல்டா ஆயிடுது. ஓகே, நர்வஸா இருக்கீங்க அப்படின்னா எதுக்கு நர்வஸா இருக்கீங்க? யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் வாட் எவர் யூ ஹேவ் ரெட் ஆல்ரெடி. ஸோ அதை படிச்சதையே மறந்து போற அளவுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம எதுவும் வந்து தெரியாத இடத்துக்கு போக போறது கிடையாது. வி ஜஸ்ட் கோயிங் ஃபார் அன் எக்ஸாம் ஹால். யாருமே அங்க உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 3 hours வந்து நீங்க உங்களுக்காக உங்க மார்க்ஸ்க்காக போராட போறீங்க. ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போற விஷயத்த படிச்சுட்டு போற விஷயத்த மறக்கிற அளவுக்கு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்வஸ் ஆகாதீங்க. ஓகே, எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி ஒரு 3 times நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு போங்க. நர்வஸ்னஸ் எல்லாமே போயிடும். ஓகேவா? ஹரி பிரசாந்த் மேக்ஸ் லைவ் வந்து போயிட்டு இருக்குப்பா. சிவசங்கரி மேம் வந்து லைவ்ல எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 marks வந்து உங்களுக்கு March 23 எக்ஸாம் பப்ளிக்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் 3 marks அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மறக்காம படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 marks ஆல்ரெடி நான் நேற்று சொல்லியிருந்தேன், பட் ஸ்டில் வந்து இப்பவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 2023லயே வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல 2 marks இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எஸ், enumerate the uses of stethoscope. This is only for the pure science students. இது வந்து additional question இல்லையா? ஸோ மொத்தம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 2 பேருக்குமே சேமா தான் இருக்கும். அண்ட் 4D syndrome, pernicious anemia இதெல்லாமே மறக்காம படிச்சிருங்க. பிசியோதெரப்பியோட நோட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் மறக்காம படிச்சிருங்க. தென் இதுல கம்பல்சரி கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு அனிமல் கொடுத்துட்டு அது வந்து எந்த ஃபைலம்குள்ள வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த கிங்டம் அனிமாலியா கான்செப்டை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த சாப்டர் மறக்காம படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 3 marks பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ இதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனும் இங்க இருக்கு. அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பா. நஜா இஸ் an example for particular type of nomenclature. Identify and define the nomenclature type. இது என்னது? டாட்டானம் இல்லையா? ஸோ ஸ்பீஷியஸ் நேம் அண்ட் ஜீனஸ் நேம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டாட்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் பேரு டாட்டானிமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தான் வரும், பட் கொஞ்சம் யோசிங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஹோல் புக்கையோ அட்லீஸ்ட் அங்கங்கையாவது தொட்டு பார்த்திருக்கணும். ஓகேவா? எஸ், ஹவு டு கெட் சென்டம் இன் பயாலஜியா புக் டு புக் இருக்கு இல்லையா? ஸோ லைக் கவர் டு கவர் எல்லாமே படிச்சிடணும். ஓகே, நீங்க பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோபாட்னியா இருந்தாலும் சரி, இல்ல பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கவர் டு கவர் அப்படியே படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்டம் வாங்கிடுவீங்க. ஓகேவா? ஏன்னா இன்டீரியர் கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்பா. பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகுமா? காமனான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கலாம். ஒரு சில அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன்லி ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேவா? எஸ், ஸோ இதெல்லாம் காமனா இருக்க கொஸ்டின்ஸ். இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை பாருங்க. இதெல்லாமே வந்து காமனான கொஸ்டின்ஸ்பா. இது வந்து நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். பியூர் சயின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் 5 mark கொஸ்டின்ஸும் இங்க இருக்கு. பட் 5 marksக்கு நம்ம டீட்டெயில்டா நேத்தே பார்த்துருந்தோம். தமிழ் கொஸ்டின்ஸும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் நேத்து. ஸோ அது எல்லாமே மறக்காம படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி 5 marks நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து 2-3 marks படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் நேற்று படிக்கவே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே லைவ் அட்டென்ட் பண்ணுறேன், நேற்று லைவ் நான் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்க கொஞ்சம் டைம்லாம் அந்த 2 marks அண்ட் 3 marks ஃபர்ஸ்ட் முடிங்க. அண்ட் நாளைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கு இல்லையா? 5 marks படிக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி இட் டேக்ஸ் மச் டைம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு 5 marksஐ என்டையராக முடிச்சிடலாம். ஈவினிங்குள்ளே முடிச்சிடுங்க. ஈவினிங் டு நைட் வந்து 1 marks புக் பேக் 1 marks எல்லாமே தரவாக படிச்சிடுங்க. because or 10 marks at least we will okay va konja or 4-5 questions than tricky interior questions so basically we will book back 10 marks to 12 marks attend so adha marakama padichirunga and where edachi questions already at least one question or two question per chapter book back or interior adha ellame recall pannirunga and kaalaiila endrichu once full recall pannirunga podum okay va. Yes guys, so where are the doubts irukappa? Kanippa important diagrams related or short video content from the ready pandrom. Clear? Yes, ippave ukkandu padikka aarambichiruvingla? Ethana per ippave ukkandu padikka aarambichiruvinga? Tell me. என்னப்பா யாருமே படிக்க மாட்டீங்களா சோ யாரெல்லாம் இப்பவே படிக்க ஆரம்பிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல okay guys all the very best for your examination. So, nalla naalukku irukka oru one day va super plan panni padichittu ponga so that appadha ungalku marks varum okay va chemistry ku holiday illa so indha holiday adukku use panniklaam appa chemistry mark vandha paravallaya pure science ku mark varavenama pure science ku mark venam enak chemistry ku mattum mark podum appadina neenga andha holidays use pannikonga full biology na full away mudishten zoology full thara center eduppa appadina neenga chemistry polam chemistry ku vandu ungalku time illa appdin solli da or study plan Shravani ma'am kuduthirukanga so adha follow panunga. Yes game over என்னோட கேம் ஓவர் உங்களோட கேம் இதுக்கு மேல தான் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு மேல நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அத பேஸ் பண்ணி தான் உங்களோட மார்க்ஸ் இருக்க போகுது and half yearlyல என்ன மார்க்ஸ் வாங்குறீங்களோ கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு + or -20 தான் உங்களோட பப்ளிக் ஸ்கோரா இருக்க போகுது சோ கொஞ்சம் இப்பவே உட்கார்ந்து half yearlyலயே ஒரு அளவுக்கு நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க so that பப்ளிக்ல இன்னுமே கொஞ்சம் மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா half yearly எக்ஸாம்ல நீங்க மார்க் வாங்கல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபுல் போர்ஷன் எழுத போகும்போது மார்க்ஸ் வாங்கல அப்படினா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கிரேட்டா பாதிக்கும் சோ தயவு செஞ்சு இப்பவே உட்கார்ந்து படிச்சிட்டு போயிருங்க எவ்ளோ பெஸ்ட் உங்களால கொடுக்க முடியுமோ அவ்ளோ பெஸ்ட் கொடுங்க அதுக்கு மேல வரலனா பரவாயில்ல சோ யூ கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் கெட் தி மேக்ஸिमम மார்க்ஸ் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணனும் பப்ளிக்ல எப்படி சூப்பரான மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத லாஸ்ட்ல பாத்துக்கலாம் ஓகே ஓகே சோ மண்டே வந்து வேற ஏதாவது எக்ஸாம் இருக்கு அப்படினா அதுக்கு பதிலா நம்ம வந்து சண்டே அந்த எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ் 10th standard ka already max live poittu irukpa SD Harishmita ma'am ungalku max live eduthittirukanga please go and watch that and adu mudichadukku apparama science live ku na varen okay va wow. Yes guys so ipo vandu nama live end panikalam and iduvarikum yarella vandu like pannama indha video paatittirukingalo ipove like panunga and ungaloda friends ukkum indha content share panunga so that avangalum nalla mark edutha nammalukku dana peruma yes so எல்லாரும் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு என்னென்ன விஷயம் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் டைம் வரணும் அத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஓகே எஸ் இந்த டாக்குமெண்ட்ல 2-3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நான் என்னென்ன கொடுத்தனோ அத படிச்சாலே கண்டிப்பா உங்களால ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்க முடியும் ஓகே அதுக்கும் மேல வாங்கணும் அப்படினா இன்டீரியர் क्वेश्चंसும் சேர்த்து நீங்க படிக்கணும் along with book back ஓகே. Yes guys, so bye everyone, bye. Physics tips சொல்லுங்க. Physics tips வந்து நம்ம physics examக்கு முன்னாடி ஆலினியன் சார் சொல்லுவார். Okay வா. So basically இதுதான்ப்பா டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பாத்துக்கோங்க 1 மார்க்ஸ் கரெக்ட்டா பாத்துக்கோங்க 1 மார்க்ஸ்ல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படினாலே உங்களோட பேப்பர் மேல ஒரு பேட் இம்ப்ரஷனே வந்துரும் சோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க 1 மார்க்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க டயகிராம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பாருங்க வேல்யூஸ் எல்லாம் கரெக்ட்டா மார்க் பண்ணுங்க ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் கேட்டிருக்காங்க அப்படினா गिवन எடுத்து எழுதும்போது நீங்க வந்து क्वेश्चनல வேற வேல்யூ கொடுத்திருப்பாங்க நீங்க வேற ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து எழுதுறது சோ ஃபார்முலா கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஃபார்முலாவை கரெக்ட்டா ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம் லாஸ்ட்ல ஆன்சரை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம் சோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க ஓகேவா And physics பொறுத்த வரைக்கும் diagrams ரொம்ப ரொம்ப important, problems ரொம்ப ரொம்ப important. அதெல்லாம் நல்லா தரவா படிச்சிருங்க. Okay, so இந்த ray diagrams எல்லாம் வரும் இல்லையா, lens diagrams, convex, concave, இதெல்லாம் lens வந்து மாத்தி போட்றாதீங்க. Convex and concave வந்து confuse பண்ணிக்காதீங்க. And then refractive index value correct ah padichirunga, so enna medium ku enna refractive index value varapogudhu and deviate aganuma illa converge aganuma adella correct ah paathirunga. Okay va, indha mari diagrams neenga kittatta physics la nalla pottaale unga paper mala nalla impression vandrum. Major ana oru vishayam enna, physics la ungalku diagram vecha questions edach kettaanga appadina questions first edittu diagram last la podama question number potta odane diagram podunga. Okay, diagram paatha odane avangalukku oru nambika vandrum, okay diagram super ah potirukan so that ivanukku vishayam ellame theriyum, nalla mark kuduttalam abingra oru impression vandrum. Physics portha varaikkum question number potta odane diagram potrunga, adukapparama explanation part ah vechukonga. Paragraph paragraph ah eludavana, point wise la eludunga. Clear? Yes pa, so we shall end the live now. Bye, all the very best.